கூட உங்களுக்கு தெரியும், பாப்பா இருக்கும் போதும் திட்ட மாட்டாங்க, பாப்பாவை தூங்க வச்சுட்டு திட்டுவாங்க, திட்டு வாங்குவாங்க இவங்க. அண்ணன் சொல்லணும் அதுவா ரெண்டு கதையும் கேட்டு அது ஒரு கதை சொல்லும், அது எப்போ தூங்கணும் யாருக்கும் தெரியாது. அப்போ நாங்கள் வெயிட் பண்ணணும், அந்த செஷன் முடிச்சுட்டு என் செஷனுக்கு வருவாங்க. பேச ஆரம்பிச்சு அப்போ நான் வீட்டுக்கு போகும்போது வெறும் வயிற்றோட போகக்கூடாதுல, சாப்பிட்டுட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு, அம்மா மயில் வாகனம் சாப்பாடு போட்டு லேடி அஜித் திட்டுவாங்க. நீ என்ன வேணால் சொல்லு எனக்கு, இந்த அந்த ஒரு அந்த கிறுக்குத்தனம் வந்து சடன்லி தி கோ ஆஃப் ட்ராக், கோவம், அதாவது நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு ஒரு கோவம், அதனால் சில சில சில்லியான திங்ஸ் பண்ணுறது, அந்த எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. இல்லை இந்த நான் நிஜமாக எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியுமான்னு, பட் இட்ஸ் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இவங்க இருந்திருக்காங்கன்னு நான் எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் நிஜமாவே, ஆஃப்டர் யூனோ யூ செட் திஸ். பட் அது வந்து நிறைய பேர் ஐ டோன்ட் திங்க் தே வுட் கிவ் அ ஷோல்டர். ஐ அதுதான் என்னுடைய பெரிய சொத்து நான் நினைக்கிறேன். ஐ ஹாவ் சர்டன் பீப்புள் இன் மை லைஃப், அக்காவாக இருக்கட்டும் அண்ணாவாக இருக்கட்டும் அண்ட் அருண் விஜய் அண்ணாவாக இருக்கட்டும் அண்ட் யூனோ லைக் சொல்லிட்டே போகலாம், அவங்க ஃபுல் ஃபேமிலி அவங்க வீட்டில் யூனோ சர்டன் பீப்புள்ஸ் ஆர்யா இவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு டைமில் என்னை ரொம்ப புஷ் பண்ணாங்க. நான் டவுனாக இருந்தால் கூட என்ன மச்சான், சி நான் ஒரு ரெண்டு மூணு ஒரு ஒரு ஆவரேஜ் ஃப்ளாப் படம் நடிச்சுட்டு இருந்தால் கூட தி யூஸ் டு என்கரேஜ் மீ. அண்ட் இது வரைக்கும் நான் கேட்டு யாருமே என்னோடய ஃபஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னதே கிடையாது. இன்னி வரைக்குமே இந்த செகண்ட் வரைக்குமே நான் ஒன்றுமே இல்லாத போது எப்படி எனக்காக அவங்க கூடியே இருந்து நல்லா வாடா நல்லா வாடான்னு சொன்னாங்களோ இன்னி வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் வாட் ஐ ஏர்ன்ட் இன் மை லைஃப். அதெல்லாம் இவங்கலாம் ஒரு பெரிய சொத்து. So any decision you always discuss with அக்காவா? Like 200%. Oh, 200%. Okay, movie commit பண்ணாலும் சரி. Same அதே தான். அவனுக்கும் மூஞ்சில தான். ஈ இதெல்லாம் நான் பண்ணவே கூடாதுன்றேன். Okay. என் கார் வாங்கும்போது நான் அக்கா கிட்ட தான் நான் சொன்னேன். Whatever நான் என்ன வாங்கினாலுமே நான் என்ன வாங்கினாலும் அக்கா கிட்ட காமிப்பேன், அக்கா என்ன வாங்கினாலும் என்கிட்ட காமிச்சிருவாங்க.